ஒன்பது சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டி ஆண்ட நாங்கள் நாடு கேட்க கூடாதா என்று அன்றைக்கு பெரியார் மன்னாவும் நாடு கேட்ட பொழுது, நாடு கேட்டால் நாக்கு துண்டிக்கப்படும், நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் என்று நேருவின் ஏகாதிபத்தியம் எச்சரித்த பொழுது, அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்று திண்ணையிலே கிடந்தவர் வீரம் பேசியவனெல்லாம் வெண்ணெய் வெட்டி சிப்பாயாக திண்ணையிலே தூங்கிவிட்ட காலகட்டத்தில் காணாமல் போன நாட்டுப் பிரிவினையை கையில் எடுத்து வெள்ளித்திரையில் தோன்றி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கென்று குருதியிலே சூடேற்றி நாட்டுப் பிரிவினையை வீட்டுக்கும் வீதிக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். திராவிட இயக்கம் ஒரு மக்களின் இயக்கமாக மாற்றம் பெற்றது எம்ஜிஆரால தான். கருணாநிதிக்கு அதுல பங்கு இல்லை. இவன் சும்மா சொல்லுவான் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த 70 வருஷமா சொல்றான். இவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். அதை வெகுஜன இயக்கமாக மாற்றி பெரிய ராஜதந்திரி என்ன செய்திருக்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாத்திட்டார். ஏன் மாற்றினார்? இப்போதுதான் எனக்கும் புரிகிறது, உங்களுக்கும் புரிகிறது, இந்த இயக்கம் இந்தியாவை ஆளும் என்கிற தீர்க்க தரிசனம் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இருந்தது. ஏடிஎம்கே தி ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ், இது காலத்தின் குரல். இனிமேல் இந்தியாவை ஆளுவதற்கு ஜியாகிரபிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் நமக்குத்தான் தகுதி இருக்கிறது என்பதை நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் அதை உணர்த்த வேண்டிய கட்டத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். கருணாநிதி அரசியல் காலாவதி ஆயிப்போச்சு. அவர் நிலைமை ரொம்ப மோசம். அவருடைய 70 கால பொது வாழ்வில் அவர் ஒரு 17 அறிவாலயத்துக்கே வரல. எமர்ஜென்சி காலத்துல கூட வந்தவர். ஏன்னா குஷ்பு கோவிச்சுட்டு போயிட்டாளாம், உடஞ்சு நொறுங்கிட்டார். மறந்து போனாளே என்னை, மறந்து போனாளே, பறந்து போனாளே என்னை விட்டு பறந்து போனாளே. அவள் வருவாளா, அவள் வருவாளா? உடைந்து போன மனசை ஒட்டி வைக்க அவள் மீண்டு வருவாளான்னு உளற ஆரம்பிச்சிட்டான். இந்த ஸ்டாலின் பைலட்ட சொல்றான், சித்தின்னு கூப்பிடுறா, சித்தி நிமித்தமே கூப்பிட மாட்டேங்கிறான். கூப்பிடான், பேலன்ஸ் பண்ண பாக்கணும் கருணாநிதி. கூப்பிடுறா சித்தின்னு, கூப்பிடுறா கூப்பிடுறா அப்படிங்கிற இவன் முடியாதுங்கிறான். அப்புறம் இவன்ட ஏண்டா முடியாதுன்னா இவன் சொல்றான், அப்பாவுக்கு அவள் மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குங்கிறான் இவன். பிறகுதான் தெரியுது ரெண்டு கத்தி ஒரு உரையில கிடந்த விவகாரம். பிறகு அவன் சுந்தர்சிய கூட்டிட்டு வந்துட்டான் குஷ்புவ. இந்தியாவில பெரிய தியாகிகள் பட்டியல்ல சுந்தர்சி இடம் பெற்றுட்டான். அண்ணா சொன்னாரு, ரோமாபுரி ராணிகள்ல தம்பி வாழைந்து மன்னவர்கள் வளைக்கை விரலியரின் தாழேந்தியதற்கு வரலாறு உண்டு தம்பின்னார். அண்ணா சொல்றாருங்க, வாழைந்து மன்னவர்கள் வளைக்கை விரலியரின் தாழேந்தியதற்கு வரலாறு உண்டு தம்பின்னார். அண்ணனே, எங்கள் கண்ணனே, கல்லறை குயிலாகி போன எங்கள் தீபமே, வாழைந்து மன்னவர்கள் வளைக்கை விரலியரின் தாளி எந்தியதற்கு வரலாறு உண்டு என்று சொன்னாயே, உன் தம்பியே அப்படி ஆகிவிட்ட நாதை நாடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே திமுகவின் தேவை முடிந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தேவை அதிகமாகி இருக்கிறது. திமுக தரகு கடை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களின் கோட்டம், திமுக வர்த்தக பண்ணை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வித்தக பாசறை, திமுக எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவுமாகவே இருக்கிற கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திமுக சர்வீஸிற்காகவும் சாக்ரிஃபிஸிற்காகவும் இருக்கிற இயக்கம், திமுக முத்த காட்சிகளால் நிரம்பிய கூடாரம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை. இனிமேல் இந்தியாவை நாம் ஆளப்போகிற ஒரு காலட்டம் வரப்போகிறது. அது இல்லை, நாட்டில் ஒரு பெரிய பிரச்சாரத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் உருவாக்கணும்னு எனக்கு ஒரு திட்டம். அம்மாவின் அனுமதி கேட்டு